அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command Sallallahu ala Muhammad Ya Rabbi salli wa sallim Salamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah Wa ala alihi wa sahbihi hizbillah பெரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பான உறவுகளே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெருமைக்கும் பெருமிதத்திற்கும் உரித்தான உம்மத்தினர்களே, உதயமான இந்நன்னாளை அல்லாஹ் நமக்கு பொன்னாளாக அமைத்திடுவானாக. நாட்களின் தலைமைத்துவ நாளாக யோமுல் ஜும்ஆவுடைய நாளில் அனைத்து வித நலன்களையும் வளன்களையும் வல்லோன் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவானாக. ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பாளிப்பானாக. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திலே நிலை பெறவும் நிலைத்து இருக்கவும் வல்லோன் அல்லாஹ் நமக்கு வாய்ப்புவானாக. ஏழு விஷயங்கள நம் சொற்றொடரில் இந்த வாரம் ஏழு வித குணவதிகளை குறித்து நாம் பேசி வருகிறோம். அதன் தொடரில் ஆறாவது சுவனபதி என்னவென்றால், இன்றைக்கு தெரியவிருக்கிற சுவனபதி தாருஸ்ஸலாம், சாந்தி சமாதானத்தின் அமைதியின் கருவூலம், அமைதியின் திடம் என பெயர் பெற்ற தாருஸ்ஸலாம் என்கிற சுவனத்தை குறித்து தான் நண்பர்களை இன்றைக்கு நாம் தெரியவிருக்கிறோம். சலாம் சாந்தி அமைதி ஈரேற்றம் என்கிற பொருளாகும். அன்பிற்குரிய அவர்களே, சாந்திமயமான அந்த சுவனம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தில் பேசப்படக்கூடிய உரையாடல்களை அல்லாஹ் தெளிவுபட வான்மறையிலே எடுத்து எழுகிறார். சுவனவாசிகளுடைய முத்தான மூன்று தாரக மந்திரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் யூனுஸ் பத்தாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத் யூனுஸ் பத்தாவது ஆயத், தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுவனவாசிகள் முணுமுணுக்கிற முத்தான மூணு தாரக மந்திரங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் பத்தாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஆயத்தில். சுப்ஹானக்கல்லாஹும்ம முதல் மந்திரம், முதலாவது அவர்கள் உச்சரிக்கிற உச்சாதனம் சுப்ஹானக்கல்லாஹும்ம என்பதாக சுவனவாசிகள் ரப்பை புகழ்வார்கள், ரப்பை துதிபாடுவார்கள், ரப்பை கண்ணியப்படுத்துகிற வார்த்தையில் சுப்ஹானக்கல்லாஹும்ம. தஹய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம், ஒருவருக்கொருவர் காணிக்கை வழங்குவதும் அன்பளிப்பு பரிமாறுவதும் பரஸ்பர உரையாடலும் ஸலாம் ஸலாம் என்பதாகவே அமையப்பட்டிருக்கும் என்கிறான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அவருடைய முழுமுட்டான மூன்றாவது தாரக மந்திரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலனைத்தும் அகிலத்தின் ரப்பாகிய அல்லாஹுக்கே சாரும் என்பதாக இவர்களது உரையாடல் அமையப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹு ரப்பில் ஆலமீன் குறிப்பிடுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு பல நபர்கள் தாருஸ்ஸலாம் என்பதை தன்னுடைய வீட்டிற்கும் தன் நாட்டிற்கும் பெயராக வைத்திருப்பார்கள். புருணை சுல்தான் தன்னுடைய நாட்டிற்கு புருணைக்கு மறுபெயர் தாருஸ்ஸலாம், சாந்தியின் நாடு, சாந்தியின் வீடு என்பதாக, இடம் என்பதாக தாருஸ்ஸலாம் என்ற சுல்தானுடைய பெயரை பெயர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு மிகுதமான நம்மில் பலர் இல்லத்தை எழுப்பி பெயர் புரிப்பார்கள் தாருஸ்ஸலாம், அமைதியின் இல்லம் என்பதாக. ஆனால் அந்த பெயருக்கும் அந்த வீட்டிற்கும் சம்பந்தமே இருக்காது. அமைதியின் இல்லம் என பெயரிட்டிருப்பார்கள், ஆனால் அங்கு எப்போ பார்த்தாலும் சத்தமும் கலவரமும் கூச்சலும் கும்மாளமுமா இருக்கும். பெயருக்கும் அந்த இல்லத்திற்கும் சம்மந்தம் இருக்காது. காரணம் என்னன்னா, சலாம் என்றால் அந்த சலாமிற்கு உரித்தான அளவிற்கு நம்முடைய இல்லத்தை அமைத்து சொல்லும். குறைந்தபட்சம் வீட்டில் நுழைகிற பொழுது சலாம் சொல்லும். இன்றைக்கு நம்மில் பலர் நம்முடைய சொந்த வீட்டுக்கு நுழைகிற பொழுதே சலாம் உச்சரிப்பதை ஒரு நம்ம வீட்டில் போய் இன்னத்த சலாம் சொல்ல அப்படின்ன மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, அதோடு கூட இல்லாமல் ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு நிலைமை, துக்கம், துயரம், சலாம் கண்டிப்பாக சொல்லிடணும். இந்த சலாம் சொல்லுகிற பொழுது இருக்கிற முசீபத்துகள் எல்லாம் போய் ரஹமத்துகள் வந்து விடுகின்றன. நம்மில் பலர் இன்னைக்கு சலாம் சொன்னால் வீட்டிலிருந்து ரிப்ளை வருது, வேற இடத்த அடுத்த இடத்துக்கு பாருங்க அப்படின்னு. என்ன சலாம் என்பது இன்றைக்குள்ள நிலைமையில் யாசகத்தின் வாசகமாக போய்விட்டதோ என்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு எழுகிறது. ஆக அன்பிருக்கிறவர்களே, சலாம் சாந்தி என்பது உன்னதமான ஒரு வார்த்தை. அல்லாஹு ரப்பில் ஆலமீன் அதையே தன்னுடைய தான் அமைத்திருக்கிற சுவனத்தின் பெயராகவே அல்லாஹு ரப்பில் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மகத்துவம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சூரத்துல் யாசினிலே நாம் வளமையாக ஓதக்கூடிய சூரத்துல் யாசின் சலாமு கோலம் ரப்பி ரஹீம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். தன்னுடைய ரப்பின் புறத்தில் உண்டான ஒரு சலாம், ரப்பின் புறத்தில் உண்டான சலாம் சோனவாதிகளுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குறிப்பிடுகிறான். சலாமு கோலம் ரப்பி ரஹீம். ஆக அன்பிருக்கிறவர்களே, சாந்தியினுடைய அந்த சோனவதிக்கு தகுதியான மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை கொம்பு செய்வானாக. அதற்குண்டான நன்மைகள் புரியக்கூடிய வாய்ப்புதனை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. உன்னதமான இந்த சோனபதிற்கு உரித்தான மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருப்பானிப்பானாக. சொல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லி.